அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களை ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க வேண்டுதலை ஏறெடுக்கின்றோம். மே மாதம் 3ஆம் தேதி திருதூதர்களாகிய தூய பிலிப்பு மற்றும் யாக்கோபு இவர்களது திருநாளை திருச்சபை கொண்டாட அழைப்பு தருகிறது. ஒரு நிகழ்வை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு புனித பிலிப் பிரிஜியாவிற்கு சென்று அங்கேயுள்ள மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார். அப்போது ஒரு சிலர் கருணாகத்தை தெய்வமாக வணங்கி வந்தார்கள். உடனே பிலிப் தன்னோடு வைத்திருந்த சிலுவையின் பெயரால் கருணாகத்தை விரட்டி அடித்தார். அந்த கருணாகம் போகும்போது தன்னுடைய விஷத்தை அங்கிருந்த மக்கள் மீது வீசி அடித்துவிட்டு சென்றது. இதனால் மக்களில் பெரும்பாலானவர்கள் இறந்து போனார்கள். அங்கே இருந்த அரசனின் மகன் கூட இறந்து போனான். பின்னர் பிலிப்பு இறை வல்லமையால் கருணாகத்தின் விஷத்தால் இறந்து போன அத்தனை மக்களையும் உயிர்த்தெழச் செய்தார். இதனால் மக்கள் அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட கருணாக வழிபாடு செய்யும் ஒரு சில குருக்கள் சேர்ந்து பிலிப்புவை கல்லால் எரிந்தார்கள். பின்னர் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். பிலிப்பு தான் இறக்கும் போது தனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்குமாறு இறைவனிடம் வேண்டிக் கொண்டே தன்னுடைய ஆவியை துறந்தார். புனித பிலிப்பினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரக்ஸரின் அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். பிலிப்பு கலிலியாவில் உள்ள கடற்கரை நகரான பெத்சாயதாவில் பிறந்தவர். இவர்தான் ஆண்டவர் இயேசுவால் முதன்முறையாக நேரடியாக அழைக்கப்பட்டவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அந்திரேயா தொடக்கத்தில் திருமுழுக்கை யோவானின் சீடராக இருந்து இயேசுவின் சீடராக மாறியவர். பேதுரு தன்னுடைய சகோதரர் அந்திரேயாவால் அழைக்கப்பட்டு வந்தவர். யோவானும் யாக்கோவும் அதன் பிறகே அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே பிலிப்பை தான் இயேசு முதன் முதலில் பிலிப்பை தான் நேரடியாக அழைக்கிறார் என்பதே உண்மை. இயேசு அழைத்தவுடன் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். பிலிப்பை குறித்த ஒத்தமை நற்செய்தி நூல்களான மத்தேயு மார்க்கு லூக்காவில் நாம் வாசிக்க முடியாவிட்டாலும் யோவான் நற்செய்தியில் 4 முறை வாசிக்கின்றோம். இந்த 4 பகுதிகளும் பிலிப்பு என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது. பிலிப்பு இடம்பெறும் 1வது பகுதி யோவான் 1:44-48 உள்ள இறைவசனங்கள் ஆகும். இங்கே பிலிப்பு நத்தனேயேலிடம் இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று எடுத்து சொல்லி அவரை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார். பிலிப்பு இடம்பெறும் 2வது பகுதியான யோவான் 12 இறை வார்த்தைகள் 20-22 இறை வார்த்தைகளில் இங்கே திருவிழாவிற்கு இயேசுவை காண வந்த கிரேக்கரையும் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் பிலிப்பு. இவ்வாறு மக்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைப்பதும் அவரை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியையும் சிறப்பாக செய்தார். திருத்துதர் பணிகள் நூலில் இடம்பெறும் எத்தியோப்பிய ஆளுநனுக்கு இறைவாக்கு நூலை எடுத்து சொல்லி அவருக்கு இயேசுவை பற்றி எடுத்துச் சொன்னதையும் நாம் இந்த பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பு இடம்பெறும் 3வது பகுதி யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7-10. இப்பகுதியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கு உணவளிக்க நினைத்த போது பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று சொல்லி அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றார். அவர் இடம்பெறும் 4வது பகுதியான யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 8-9 இயேசு தந்தையை பற்றி பேசும்போது பிலிப்பு, ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லி அறிவுபூர்வமான கேள்வியை ஆண்டவர் முன்பாக எடுத்து வைக்கின்றார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது பிலிப்பு மக்களை ஆண்டவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்பவராகவும்
அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டு உண்மையை அறிந்து கொள்ள முற்படுபவராகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். பிலிப்பு இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு பிரிஜியா மற்றும் தற்போதைய துருக்கி பகுதியிலும் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து அங்கேயே மறைசாட்சியாக உயிர் துறந்தார். இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி 62 ஆகும். தூய யாக்கோபை குறித்த வரலாறை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். இயேசுவின் திருத்தூதர்கள் கூட்டத்தில் ஒருவரான யாக்கோபு யூதா ததேயுவின் சகோதரர், இயேசுவின் நெருங்கிய உறவினர். இவரை குறித்து நற்செய்தியில் அதிகமாக படிப்பதற்கு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலில்தான் இவரை குறித்து ஓரிரு இடங்களில் படிக்கின்றோம். இவர் நீதிமானாகிய யாக்கோபு என்றும் அழைக்கப்படுகின்றார். நசரேயனாக வாழ்ந்த இவர் மது அருந்துவதோ தலைமுடியை சிரைப்பதோ இல்லை. அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இவர் ஒருமுறை மழைக்காக ஜெபித்த போது உடனே மழை வந்தது என்று இவரை பற்றி சொல்லப்படுகின்றது. கிபி 51 ஆண்டே நடைபெற்ற எருசலேம் திருச்சங்கத்தில் கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கே நாம் தொல்லை கொடுக்கல் ஆகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட தீட்டுப்பட்டவை, கழுது நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி புற இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்று உறுதியாக சொல்கிறார். இவர் நேர்மையாளராய் இருந்ததால் மக்கள் இவர் மீது அதிகமான மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். இவர்தான் எருசலேம் திருச்சபையின் முதல் ஆயராக விளங்கினார். ஒருமுறை எருசலேமில் இருந்த பரிசேயர்கள் இவரை அணுகி வந்து இயேசுவை மறுதலிக்க சொன்னார்கள். ஆனால் இவரோ மக்கள் அதிகமாக கூடியிருந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி எல்லா மக்களுக்குமே எடுத்து சொன்னார். இதனால் சினம் கொண்ட பரிசேயர்கள் அவரை கல்லால் எரிந்து கொன்றார்கள். இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி 62 ஆகும். இவர் எழுதிய யாக்கோபு திருமுகத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இத்திருமுகம் 5 அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதவை. குறிப்பாக யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே நம்பிக்கையும் நல்ல செயல்களும் ஒத்துப்போக வேண்டும் என்றும் நாவடக்கத்தோடு வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறுகின்றார். இப்போதனை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. திருதூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோப்பினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே இந்த புனிதர்களது வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். ஆண்டவர் இயேசுவை மக்களுக்கு அறிமுகம் செய்தல். புனித பிலிப்புவை குறித்து சிந்திக்கும் போது அவர் மக்களை ஆண்டவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கும் பணியை சிறப்பாக செய்தார் என்று பார்த்தோம். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நாமும் ஆண்டவர் இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வு. இயேசு விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்த போது அங்கே வந்த ஹப்ரியேல் தூதர் இயேசுவிடம், நீர் மண்ணுலகிற்கு போன காரியம் எல்லாம் நிறைவடைந்து விட்டதா என்று கேட்டார். அதற்கு இயேசு, இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைவடைய வேண்டி இருக்கின்றது. என்னுடைய சீடர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றேன் என்றார். அதற்கு வானதூதர், அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமா என்று கேட்டார். இல்லை, சொற்பமானவர்கள்தான், இருந்தாலும் நான் அவர்களோடு இருந்து அவர்கள் நற்செய்தி பணியாற்ற உறுதுணையாக இருப்பேன் என்றார் இயேசு. இந்த நிகழ்வு நமக்கு 2 உண்மைகளை எடுத்துரைக்கின்றது. ஒன்று, இயேசு விட்டு சென்ற பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதாகும். 2, அப்படி செய்யும் போது இறைவனின் பாதுகாப்பு நமக்கு எப்போதும் உண்டு என்பதாகும்.
ஆகவே நாம் இறைவனை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கின்ற அவரை அறிமுக செய்யும் பணியை சிறப்பாக செய்வோம், இறைவனின் பாதுகாப்பை பெறுவோம். இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இறையாட்சி பணி செய்வோர் குறுகிய எல்லைகளை எல்லாம் கடந்து செயல்பட வேண்டும் என்கின்ற இந்த பாடத்தை குறித்த செய்தியை இப்பொழுது கேட்டறிவோம். இவ்விழா நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான செய்தி, இறையாட்சி பணி செய்வோர் இனம், மொழி, குலம் போன்ற எல்லைகளை கடந்து வாழ வேண்டும் என்பதாகும். யாக்கோபு இயேசுவின் நெருங்கிய உறவினர். அப்படி இருந்தாலும் இயேசு அவருக்கு சிறப்பான இடம் கொடுக்கவில்லை. அவரை தனக்கு பின் திருச்சபையின் தலைவராக நியமிக்கவில்லை. பேதுருவை தான் திருச்சபையின் தலைவராக நியமிக்கின்றார். இது இயேசு எந்த அளவுக்கு பரந்த கண்ணோட்டத்தோடு செயல்பட்டார் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இறையாட்சி பணிபுரிவோர் இத்தகைய மனநிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு முன்வைக்கும் செய்தியாக இருக்கின்றது. இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தன் இனம், தன் மக்கள் என்று வாழ்வது மிகவும் வேதனை அளிப்பதாக இருக்கின்றது. ஆகவே இயேசுவின் சீடர்களாகிய நாம் பரந்த கண்ணோட்டத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். புனித பிலிப்பு யாக்கோபுவை போன்று இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிமுகம் செய்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். நேயர்களே, இந்த புனிதர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாயிருந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சார்ந்த மறை திரு மரி அந்துனிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லுவதோடு, இந்த புனிதர்களது நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த விழா நல்வாழ்த்துக்களையும் அருள்வாக்கு குடும்பம் சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றது. இணைந்திரும்போம், கேட்போம், பயன்பெறுவோம்.